சில காரியங்களை நாம் இன்னும் ஜெயிக்காதபடியினாலே தான் நம்மால் கேட்க கேட்கிற காரியத்தை ஆடியோவா கேட்ட விஷயங்களை இன்னும் வீடியோவை நம்ம பார்க்கணும். உலகம் கொடுக்கிற 100,000 சாத்தான் தடையாய் நிற்க மாட்டான், பரலோகம் கொடுக்கிற 1,000 சாத்தான் தடையா. சரி, தாவீதின் கவண்டில் இருந்த கல்லு கோலியாத்துக்கு மேல படல, ஒரு 5 நிமிஷம் டிலே பண்ணிட்டான்னு வைங்களேன், என்ன நடந்திருக்கும்? நீ சத்ருவை உன் வாழ்க்கையில விளையாட விட்டுட்டு இருக்கிறியா? அவன் பட்டயத்தை ஓங்குவதற்குள்ள கல்லு நெத்தில் அடிக்கணும். தாவீது உணர்த்தப்பட்ட பிறகு சொல்லுகிறான், இந்த வெளிய இது இல்ல, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 57 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லார கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் ஜெபிக்கும் போது சொல்லுவார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோ. ஏதோ ஆகாரத்தை அல்ல, இன்று எங்களுக்கு என்ன தேவை, இந்த 2020 எங்களுக்கு என்ன தேவை. ஆமென். தேவன் அதை தான் தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இப்படி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் ஜெயம் தர விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜெயம் தர விரும்புகிறார். அவரால் என்னென்ன காரியங்களுக்கு ஜெயம் தர முடியும் என்று பார்த்தால், எல்லா காரியங்களுக்கும் ஜெயம் தர முடியும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், ஆமென் ஆமென், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்தேன் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு முன்னோ பின்னோ வேற மனிதன் தன்னை கடவுளாக்கி கொண்ட மனிதர்களில் ஒருவர் கூட அதை சொன்னது கிடையாது. பொய்யாய் சொல்லுவார்கள், அதை நான் சொல்லவில்லை. நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், இந்த உலகத்தை ஜெயித்தவர். ஏசாயா 25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், எல்லா மனிதர்களையும் தங்களை கடவுளாக்கி கொண்டவர்களையும் மரணம் விழுங்கினது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். பத்மு தீவில யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தி சொன்னார், மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் என் கையிலே வைத்திருக்கிறேன். எல்லாரும் பாதாளத்தில் இறங்கினார்களே தவிர யாருக்கும் வெளியே வர முடியல. இந்த பாதாள வாசல் என்பது அப்படிப்பட்ட வாசல். மரித்து எல்லாரும் பாதாளத்துக்குள்ள போனாங்க, வெளியே வர முடியல. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனார், உள்ள இருக்கிறவங்களை வெளியே கூட்டு வந்தார். ஆமென். அதுதான் ஆமா கல்ல அந்த 1 பேதுரு 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆவியில போய் பிரசங்கித்தார் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் ப்ரொக்ளைம் பண்ணினார் என்று இருக்கு. என்ன ப்ரொக்ளைம் தெரியுமா? இந்த பாதாளத்தையும் நான் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இந்த பாதாளத்தை அவர் அவருடைய விக்டரியை, அவருடைய ஜெயத்தை ப்ரொக்ளைம் பண்ணினார். எனவேதான் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அவர் எப்போ வருவார், எப்போ வருவார்? ஆண்டவருடைய சமூகத்தில் களி கூறுகிற தாவீது சொல்லுகிறான், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர், பாதாளத்தின் வல்லமைக்கு அவனை நீங்களாக்கி ரட்சிப்பீர். சர்வத்தையும் ஜெயித்தவர், ஆமே சர்வத்தையும் வென்றவர், சகலத்தையும் ஜெயித்தவர். அவர் மூலமாய் பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், தருகிறார், தர விரும்புகிறார். ஏன் ஜெயிக்க வேண்டும்? 2 காரியங்களை மையமாக வைத்து 3 விஷயத்தை சொல்றேன். என்ன 2 காரியம்? 1, எதை ஜெயிக்க வேண்டும்,
ரெண்டு, ஏன் ஜெயிக்க வேணும்? இந்த ரெண்டு காரியங்களை சபை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எதை ஜெயிக்க வேண்டும்? முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாக்குத்தத்தங்களை ஜனவரி ஒன்னானாலே போதும், எல்லாருமே எதற்காக சபைக்கு வருகிறோம், ஒன்று நன்றி செலுத்த, ரெண்டு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள. நல்ல கவனமா கேளுங்க, ஒரு காடு வாங்கி உள்ள வைப்பதற்கல்ல தேவன் நம்மை கொண்டு வந்தது. ஆண்டவர் பல விதங்களில் வாக்குத்தத்தங்களை நமக்கு தருவார். ஒன்று செய்தி வேளையில கொடுப்பார், அந்த வாக்குத்தத்தை கார்டு மூலமாக பேசுவார், நீங்க பர்சனலா ஜபிக்கும் போது உங்களோடு பேசி இருப்பார். எப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை எப்படியாவது கன்வே பண்ணிடுவார். ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளணும்னு நினைச்சிட்டாருன்னா அந்த விஷயம் நம்ம காதுக்கு தெரிவித்து விடுவார். உன் அறிவில் நீ கண்டுபிடிச்சிக்கோ, உன் ஞானத்தில் கண்டுபிடிச்சிக்கோ, அப்படி விடவே மாட்டார். அந்த வார்த்தை நமக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கோ, நமக்கு முன்னாடி தான் வரும். வீட்டை திறந்து மன்னாவை பொறுக்க 10 மைல் தூரம், 20 மைல் தூரம் எங்கேயும் போகல. அவன் அவன் வீட்டுக்கு முன்னாடி மன்னா விழுந்திருக்கும். அவன் அவனுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க நமக்கும் இந்த வாக்குத்தத்தங்களுக்கும் இடையே காணப்படுகிற தடைகளை நாம் ஜெயிக்கணும். தடைகளை ஜெயிக்கணும். தாவீது இருக்கிறான், தாவீதின் தலையில் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. எதற்காக? சிங்காசனத்துக்கா? சிங்காசனத்தில் போய் உட்காரத்தக்கதான அந்த ராஜரீக அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் போய் உட்காரணும்னா அவன் கோலியாத்தை ஜெயிக்கணும். சில காரியங்களை நாம் இன்னும் ஜெயிக்காதபடியினாலே தான் நம்மால் கேட்கிற காரியத்தை, ஆடியோவா கேட்ட விஷயங்களை இன்னும் வீடியோவை நம்ம பார்க்கல. ஆடியோவா நிறைய காரியம் கேட்கிறோம், வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறோம், கேட்ட காரியத்தை இன்னும் நம்முடைய கண்கள் காணவில்லை. ஆடியோவா கேட்ட நிறைய விஷயத்தை இன்னும் நம்ம வீடியோவை பார்க்கல, லைவா பார்க்கல. ஏன் பார்க்கல? அதை காணக்கூடாதபடி காணப்படுகிற தடைகளை நம்ம ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதை ஜெயிக்கணும்? தடையை ஜெயிக்கணும். ஏசாயா 51 எடுக்க வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எலும்பு எலும்பு எலும்பு. ஆண்டவர் என்கரேஜ் பண்ணி எலும்ப பண்ணுகிறார். வலு சர்ப்பத்தை துண்டித்தது நீ அல்லவா, எலும்பு. நீ ஜெயிக்கணும், நீ ஓடணும். சூரிய செடிக்கு கீழே சுருண்டு படுத்த எலியாவை தட்டி எழுப்புகிறார், எலும்பு ஓடு, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். சில காரியங்களை சுதந்திரிக்க அதற்கு தடையாய் காணப்படுகிறவர்களை நம்ம ஜெயித்துதான் ஆக வேண்டும். அடிக்கடி சொல்லுகிற சில வார்த்தைகளை நான் பயன்படுத்துவேன், அது தேவையானபடியினாலே. என்ன வார்த்தை தெரியுமா? உலகம் கொடுக்கிற 100,000 சாத்தான் தடையாய் நிற்க மாட்டான், பரலோகம் கொடுக்கிற 1,000 சாத்தான் தடையா நிற்பான். இத சபை அறிந்து கொள்ளணும். உலகம் சொல்லும், பூனை குறுக்க சாடினா சகுனம் சரியில்லை, இன்னைக்கு போண்டான்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இப்படி தடைகள் வரும்போது சொல்லணும், உம்மாலே நான் இந்த மதிலை தாண்டுவேன். ஜெயிக்கணும். என்னாகமும் 13:30 வாசிங்க, 13:30. என்னாகமும் 13:30. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி வேவு பார்த்துட்டு வரும்போது காலேபு தள்ளி மீதி எல்லாருமே சொல்லுவாங்க, காலேபு யோசுவாவை தள்ளி மீதி எல்லாம் சொல்லுவாங்க, அங்க இருக்கிறவங்க எவ்வளவு பெருசு தெரியுமா, ஒவ்வொருத்தரும் ராட்சச மாதிரி இருக்கிறான், இவங்களெல்லாம் ஜெயிச்சு நம்ம சுதந்திரிக்க முடியாது, இதெல்லாம் எடுக்க முடியாது, அப்படி சொல்லி எல்லாரும் துர்ச்செய்தியை பரப்பும் போது இந்த காலேப் ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும், நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அப்ப நல்ல கவனமா கேளுங்க, சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெயம் அவசியம். சுதந்திரிப்பதற்கு முன்னாடி ஒரு ஜெயம் அவசியம். சுதந்திரிக்க விரும்புகிறவன் ஜெயிக்க விரும்பணும். சுதந்திரிப்பதற்கு முன்னே ஒரு ஜெயம் அவசியம். எல்லாம் அப்படிதான், செங்கடலை ஜெயிக்கணும், யோர்தானை ஜெயிக்கணும், எரிகோவை ஜெயிக்கணும், மாறாவை ஜெயிக்கணும். சுதந்திரித்த பிறகு அல்ல ஜெயம்,
சுதந்திரிப்பதற்கு. அப்போ சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு உண்டு. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நான் அதை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக காலே சொல்லுகிறான், நாம ஜெயிக்கணும், நாம ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சவங்க தான் எகிப்துக்கு போக ஆசைப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் நல்ல கவனமா கேட்கணும், கானான் வைக்கப்பட்டிருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற நல்ல ஆரோக்கியமான தேசம், செழிப்பான தேசம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் திரும்ப எகிப்துக்கு போக விரும்பினாங்க தெரியுமா? என்னால் இதை கடக்க முடியாது, என்னால் இதை ஜெயிக்க முடியாது, என்னால் நெவர் நெவர், தன்னால் ஜெயிக்க முடியாது என்று நினைக்கிறவனும் போராட விரும்பாதவனும் எகிப்துக்கு திரும்பி போக ஆசைப்பட்டான். நான் அங்கே போயிறேன், அங்க கலர் இல்லைன்னா இங்க கூட்டு வந்தீங்க. ஆனா காலேபு சொல்லுகிறான், ஆண்டவர் காலேபு குறித்து சாட்சி சொல்லுகிற காலேபு சொல்றான் பாருங்க, எனக்கு அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கிறது, நான் ஜெயிக்கணும். அப்போ தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நமக்கு முன்பாக வைக்கணும். என்ன வார்த்தையை தந்திருக்க வைக்கணும், அது கிடல என்ன தடைகள் இருக்கு, தடையை கண்டு அப்படி நிக்காத, சொல்லு நான் ஜெயிக்கணும். அப்ப கேட்பாங்க, உனக்குள்ள இருந்து உன்னுடைய மாம்சிகம் பேசும், உன்னுடைய பலவீனம் பேசும், உன் சொந்தங்கள் பேசுவாங்க, உன் குடும்பத்தில் பேசுவாங்க, ஜெயிக்க போறியா? எப்படி ஜெயிக்க போற? அந்த கேள்விக்குதான் இன்று கர்த்தர் பதில் தருகிறார். எப்படி ஜெயிக்க போகிற? நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு கமான் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஆமென். நல்ல கவனமா கேளுங்க, ஜெயிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அவர் நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணினவர். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணினவர். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், படித்து முடிக்க போறவங்க இருக்கிறீங்க, படித்து முடிச்சவங்க இருக்கிறீங்க, வேலைக்காய் காத்திருக்கிறவர்கள், திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்கள், ஒவ்வொரு காரியத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீ சுதந்திரிக்கணும்னா நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிக்காம உன்னால சுதந்திரிக்க முடியாது. யோசுவாவும் காலேபும் அன்றி வேற ஒருவனும் சுதந்திரிக்க முடியவில்லை. இது பிரசங்கம் அல்ல, இது பரலோக சத்தம். காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த மூணு நாள் ஜபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் ஜபிக்க வைத்தார், எல்லாருக்காக ஜபிக்க வைத்தார், விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்காக அழ வைத்தார். கர்த்தர் சொன்னார், சுதந்திரிக்க நான் சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன், நேர்த்தியான இடங்களில் பங்கு சிறப்பான சுதந்திரம் நான் வைத்திருக்கிறேன். ஆனா என் பிள்ளைங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். நீ மனதில் தீர்மானிக்கணும், நான் இந்த தடையை தாண்டுவேன், நான் இந்த தடையை தாண்டுவேன், இதை நான் ஜெயிக்கணும். ஜெயித்தால் சுதந்திரம், ஜெயித்தால் சுதந்திரம். ஜெயிக்கிறவன் தான் சுதந்திரிப்பான், ஜெயிக்கிறவனுக்கு தான் சுதந்திரிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும். ஜெயிக்கணும். நல்ல கவனமா கேளுங்க, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். ஏழு சபைகளை, எல்லா சபைகளுக்கும் மையமாக ஒரு ஏழு சபைகளை முன்வைத்தார். எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது எபேசு சபைக்கு மட்டும் கிடையாது. அப்படி என்றால் அதன் முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கணும்? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இல்லை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. அப்படின்னா எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நாகர்கோயில் ஃபுல் காஸ்பல் சபைக்கும் சேர்த்து சொல்லப்பட்டது, ஸ்மிர்னா சபைக்கும், பெர்கமு சபைக்கும், சர்தை சபைக்கும், தியத்ரா சபைக்கும், பிலதெல்பியா சபைக்கும், லவோதிக்கியா சபைக்கும், என அந்த ஏழு சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நாகர்கோயில் ஃபுல் காஸ்பல் சபைக்கும் இந்த பூமியிலே அவருடைய சுயரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட எல்லா சபைகளுக்கும் சொல்லப்பட்டது. சொல்லிட்டு என்ன சொல்லுவார்? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லிட்டு சொல்லுவார், ஜெயிக்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, சபையில் வந்தவன் எவனோ, சபையில் பிரசங்கம் பண்ணினவன் எவனோ, சபைக்கு காணிக்கை கொடுத்தவன் எவனோ, அப்படி அல்ல, ஜெயிக்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயிக்கணும்.
இம்மையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க ஜெயிக்கணும், நித்தியத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க ஜெயிக்கணும். எபேசு சபைக்கு சொன்னார், நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை திரும்பி பாரு. திரும்பிட்டார் எபேசு சபைக்கு, ஏழு சபைகள்ல முதல்ல வச்ச சபை எபேசு சபை. ஏன்னா வரங்களில் திளைத்த சபை. வரங்கள் அப்படி இருக்கும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் சொல்றார். அவ்வளவு பெரிய கிரியைகள் சொல்ற, ஆதி அன்பு உன்னிடத்தில் இல்லை என்று எனக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு. நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு, இல்லைன்னா விளக்கு தண்டை நீக்கிடுவேன் சொல்லிட்டு கீழே சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயிக்கணும். பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியினோட தான் நமக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுமே. எங்க இருந்துச்சு அது? ஏதன்ல இருந்துச்சு. அது யாதாம் ஏவாளுக்கு கொடுக்க கூடாது என்று வைக்கவில்லை, ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாரு. தோத்துட்டாங்க, அதுல ஜெயிச்சிருந்தாங்கன்னா கொடுத்திருப்பாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு பலவீனத்தையும், ஒவ்வொரு போராட்டத்தையும், ஒவ்வொரு நெருக்கத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது புரிந்து கொள்ளுங்கள். ஓ, இதை நான் ஜெயிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது புரிஞ்சுக்கோங்க, எப்படி தெரியுமா நம்முடைய பார்வை இருக்கணும், இதை நான் ஜெயிச்சா சுதந்திரிப்பேன், இதை நான் ஜெயிச்சா சுதந்திரிப்பேன். கோலியாத்துக்கு அடுத்து சிங்காசனம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? நீ கோலியாத்தை பார்க்காத, கோலியாத்தை தாண்டி உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பா. இன்று உனக்கு விரோதமாக எழும்புகிற, போராடுகிற சத்ருவின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், சில மனிதர்களை, ஏஜென்ட்களை உனக்கு விரோதமாக எழுப்புவான். நீ அவர்களை பார்க்காதே, அவர்களை தாண்டி உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பார். வேலையில் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க விடாதபடிக்கு சிலர் தடையா நிக்கிறாங்களே, அவங்களே பார்த்து அழுதுட்டு இருக்காத, அவங்களை தாண்டி உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பார். சுதந்திரத்தை பார், பார்த்துட்டு அதை பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை வரணும், நமக்கு ஒரு வைராக்கியம் வரும், நமக்கு ஒரு வெறி வரும். இல்லை என்ன வெறி? நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். சுயத்தால் முடியுமா? முடியாது. ஓ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் சர்வாவேலுக்கு முன்பாக சமபூமியவாய். சர்வாவேல் எப்படி வருகிறான்? அவன் தலைக்கல்லோடு வருகிறான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். தனியா போக முடியாது, நான் தோத்துருவேன். இன்னைக்கு பின்னாடி ஒரு சகோதரரோடு பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், அவர் சொன்னாரு, அவர் எங்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறார். அப்ப நாங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னோம், அவர் இல்லைன்னா ஒரு சின்ன கல்ல கூட நம்மால மாற்ற முடியாது. அவர் இல்லைன்னா ஒரு சின்ன கல்லு கூட நமக்கு பெரிய தடையாக தான் இருக்கும். ஆனால் அவர் எனக்குள்ளே இருப்பாரானா. ஹல்லேலூயா. தெய்வம் எனக்கு அனுகூலம், அது நன்னாய் அறியுன்னு ஞா. தெய்வம் எனக்கு அனுகூலம், ரபா கட ரபா சதரலரா நன்னாய் அறியுன்னு ஞா. ஓ நேரம் இல்ல, நல்ல கவனமா கேளுங்க. இந்த நான் இந்த செய்தி சொல்லும் போதே நீங்க இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, அடுத்து என்ன பாயிண்ட், எது எனக்கு தடையா இருக்கு. நான் ஒரு வார்த்தை இதை தியானிக்கும் போது ஆவியானவர் சிந்தையில் வைத்து எழுத வைத்தார். என்ன அப்படின்னா, தடைகளை சத்துருவாய்ப்பார், தடைகளை சத்துருவாய்ப்பார். ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு செவி கொடு, அவரால் உனக்கு ஜெயம் கிடைக்கும். தடைகளை சத்துருவாய்ப்பார். நாம் செய்கிற பாவ செயல்கள் தடையா இருக்க, அதுதான் உன் சத்துரு, அதுதான் உனக்கு எதிரி, அதை நீ வீழ்த்தணும். நல்ல கவனிங்க, தாவீதுடைய கவுண்டில் இருந்த கல் கோலியாத்துக்கு மேட படலைன்னா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. தாவீது அஞ்சு கல் கொண்டு போனானே, முதல் கல்லு அவுட்டு. சரி, தாவீதின் கவுண்டில் இருந்த கல்லு கோலியாத்துக்கு மேல படல, ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே பண்ணிட்டான்னு வைங்களேன்,
என்ன நடந்திருக்கும்? தாவீதுங்கிற ஒரு கேரக்டரை நமக்கு தெரியாம போயிருந்திருக்கும். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அவர் கையில் எடுப்பாரு, கவுண்ட்ல வச்சு சுத்தி கரெக்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குறி பார்த்துட்டு ஒரு நாலு இடத்துல கரெக்டா அடிச்சுட்டு இப்ப வந்து நில்லுங்க, கரெக்டா இதுல நில்லுங்க, இந்த கேமராமேன் போட்டோக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறேன் இப்படி. அதே மாதிரி கோலியாத்தை கரெக்டா நிக்க வச்சுட்டு இப்படி போட்டாரா? நீ சத்ருவை வாழ்க்கையில விளையாட விட்டுட்டு இருக்கிறியா? அவன் பட்டயத்தை ஓங்குவதற்குள்ள கல்லு நெத்தில் அடிக்கணும். உன் வாழ்க்கையில பட்டயத்தை ஓங்குறதுக்குள்ள கல்லு நெத்தில் அடிக்கணும். Come on, சபையே, அசதியா இருந்த நாட்கள் போதும், ஜெயிக்க எழும்பு, ஜெயிக்க புறப்படு. நீ சுதந்தரிப்பாய், நீ சுதந்தரிப்பாய். ஹல்லேலூயா. ஏசாயா 27 படிங்க. வலு சர்ப்பம் வெட்டப்பட்ட பிறகுதான் நல்ல வாசிங்க. ஏசாயா 27:1-2 வேகமா. நிரப்பும் நாட்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆனால் இதை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக ஒரு யுத்தம் இருக்கிறது, ஒரு ஜெயம் வேண்டும். ஆண்டவர் நிக்க செலட்ட சொல்லுவார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் அற்புதத்தை பாருங்க, ரட்சிப்பை பாருங்க. சிலரை உட்கார வைப்பார், நீங்கள் அமர்ந்து கொண்டு. அதுக்கு தான் இந்த காலையில் இப்போல்லாம் இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலையில் எழுப்பினது எங்கள் அப்பா ரேடியோ ஆன் பண்ணுவாங்க. அப்போ காலையில் வசனங்கள் வரும்ல, ஆன் பண்ணணும் வசனம் வராது. ஆன் பண்ணணும் என்ன செய்வாங்க? டியூன் பண்ணுவாங்க, டியூன் பண்ணுவாங்க. எஸ் டியூன் பண்ணி, இந்த டியூனிங்ல இருக்கணும் நம்முடைய காது. ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். எதுக்குப்பா சொல்றாரு, எதுக்குப்பா கேட்கணும்? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்கணும்னா, நீ ரட்சிக்கப்பட்டு சபையில வந்தா மட்டும் போதாது, நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார், ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஜெயிக்காம சுதந்திரிக்க முடியாது. 2019 சுதந்திரிக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை நாம் அசதியா இருந்தது நிமித்தம் இழந்து விட்டோம். ஹல்லேலூயா. கோலியாத்து பட்டயத்தை உருவுறதுக்குள்ள கல் அடிச்சிருக்கணும் நெத்தியில. ஆமே. அசதி இது நாளைக்கு பார்த்துக்கலன்னா நாளைக்கு நமக்கு பார்க்க முடியாது. தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை பிசாசு அறிந்து துரிதமா செயல்படுறான். தன் அவனுக்கு தெரியும் அவனுடைய முடிவு. தனக்கு கொஞ்சம் தன்னுடைய நாட்கள், அதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான், என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும், என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். நான் என்னைக்கு சுதந்திரிக்க போகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை சுதந்திரிக்க வைக்க போகிறார். ஆனா நீங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்க புறப்பட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது ஜெயிக்க இன்னொரு காரணம், அவன் எதிரியின் பலவீனத்தை பார்க்கிறான். ஏன்னா எல்லா இடமும் கவர் ஆயிருக்கு, ஒரே ஒரு இடம் மட்டும் ஓபனா இருக்கு.
அதுதான் நீங்கள் அவரை அவனை எதிர்த்து நிற்க, பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். ஒரு தாவீதே எதிரியின் பலவீனத்தை பார்த்து அடிக்கிறானா, தந்திரம் உள்ள பிசாசனவன் எப்படி பார்ப்பான்? எது நம்முடைய பலவீனம் என்பது அவனுக்கு தெரியும். எனக்கு ஒரு பலவீனம் இருக்கும், இன்னொரு நான் பலவீனமா இருக்கிற விஷயத்துல எல்லாரும் பலவீனமா இருக்கணும் கிடையாது. நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயத்துல எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கிடையாது. எனவே எல்லாருக்கும் ஒரே சோதனையை கொண்டு வந்து போட மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் என்ன வீக்னஸ் அதை அவனுக்கு தெரியும், அங்கதான் வைப்பான், அங்கதான் கண்ணி வைப்பான். தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக பிரதான ஆசாரியனாகிய யோசுவா வந்து நின்ற போது வேதம் சொல்லுகிறது சகரியா 3 அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவனது வலது பாரிசத்தில் வந்து நின்றானாம். இந்த பிசாசினுடைய மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா? இந்த பூமியில பாவம் செய்ய அனுகூலமா இருப்பான், பரலோகத்தில் விரோதம் செய்ய வந்து நிற்பான். பாவம் செய்வதற்கான திறந்த வாசல் திறக்கப்படும் போது புரிந்து கொள், உனக்கு அவன் ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்கான் அர்த்தம். எனக்கு எல்லாம் வாய்க்கப்படுது, எல்லாம் வாய்க்கப்படுது, எல்லாம் வாய்க்கப்படுது, எல்லாமே வாய்க்கப்படுது. அதற்கு ஃபேவரா 4 வாக்குத்தத்த அட்டையும் உன் கையில கொடுத்திருப்பான். ஏன்னா ஏசுட்டே வந்து என்ன பேசினா, தாழ குதியும் வழியில் உன்னை காக்கும்படி அவர் தமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அங்கே ஒரு வாக்கு தத்தை விட்டுறோம். ஆண்டவர் என்ன பேசினார்? மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்துருவார். ஏசப்பா, வேதம் சொல்லுகிறது பிசாசுகளும் அவருடைய வசனத்தை விசுவாசித்து நடுங்குகின்றது. ஆமென், ஆமென். நல்ல கவனமா கேளுங்க, ஜெயிக்கணும். ஜெயம் தனியே வராது, ஜெயம் ஜெயித்தவரால் வரும், ஜெயம் ஜெயித்தவரால் வரும். ஆமே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேரம் அதிகம் போகிறது. ஆமே, 3 பேசணும்னு நினைச்சேன், எனக்கு தெரியல எப்படி பேசி முடிக்க போறேன்னு. ஆனா அடுத்த கேள்வி, சரி ஓகே, சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு, நான் இங்க இருக்கிறேன், எனக்கும் சுதந்திரத்துக்கு நடுவே பெரிய தடை இருக்கு, எல்லாரையும் இந்த தடைகளை தாண்டி ஜெயிக்க வைப்பாரா? இந்த தடைகளை தாண்டி எல்லாருக்கும் ஜெயிக்க முடியுமா? இதே காலேபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க, என்னாகும்? 14 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால், ஆமென். அப்படியே ஆஃப் ஆனதற்காக, எனக்கு சுதந்திரம் எல்லாருக்கும், வாக்குத்தத்தம் எல்லாருக்கும். காலேப் சொல்றாரு, கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தா தருவார், தருவார். கர்த்தர் என் மேல் பிரியமா இருந்தா இந்த மதிலை நான் தாண்டுவேன். தாவீது அதுதான் சொல்றாரு சங்கீதம் 18, நீர் என் மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னை என் பலத்த சத்ருவின் கைக்கு என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த 18 சங்கீதம் டைட்டில் வாசிங்க, டைட்டில் வாசிங்க, 18 சங்கீதத்தினுடைய டைட்டில், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கை, கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், சவுலின் கைக்கும், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுத்த நாளிலே, நீங்களாக்கி விடுத்த நாளிலே எப்படி விடுவித்தார், ஏன் விடுவித்தார்? 19 வாசிங்க. அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யாருக்கு ஜெயம் கொடுக்கிறார்? நான் அவர் மேல் பிரியமா இருக்கிறது வேற, அவர் என் மேல், அதாவது எல்லாரையும் நேசிக்கிறாருங்க. அவருடைய முகம் மனுபுத்திரரை பார்க்கிறது, ஆனா செம்மையானவரை நோக்கி இருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. காலை சொல்றாரு, கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நம்ம ஜெயிப்போம்.
கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா இது நமக்கு கிடைக்கும். அப்ப கர்த்தர் பிரியமா இருக்கணும்னா கர்த்தர் எதில் பிரியப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் பிரியமா இருக்கணும்னா கர்த்தர் எதில் பிரியப்படுகிறார், அவருக்கு என்ன பிடிக்கும். வைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆகாரத்தையும் பிளேட்ல வச்சு சாப்பிட்டாலும் சில சில ஐட்டத்தை எடுத்து வாயில வைக்கும்போது நம்ம முகத்திலே ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் எதை காண்பிக்கும், இங்கே இருக்கிற இந்த பிளேட்டில் வைக்கப்பட்ட எல்லாவற்றை காட்டிலும் இந்த ஐட்டம் இவருக்கு ரொம்ப பிரியம். எனக்கு ஜெயம் தருகிறவர் எதில் பிரியப்படுகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகம் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான காரியம், அது ஒரே காரியம் தான், அதை ரெண்டாக சொல்கிறேன். ஒன்று எடுக்க வேண்ட, நானே சொல்லுகிறேன். 1 Samuel 29:17 உத்தம குணத்தில் பிரியப்படுகிறார். உத்தம குணம், சங்கீதம் 51:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உத்தம குணம் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒருத்தனும் இந்த கானானில் கால் வைக்க போறது கிடையாது, காலேபை தவிர. ஏன் காலேபுக்கு மட்டும் இதை சுதந்திரிக்க முடிந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை உத்தமமாய் பின்பற்றினான், உண்மையா சேவித்தான், உண்மையா ஃபாலோ பண்ணான். ஒரு நியூ இயருக்கு வரும்போது மட்டும் இல்ல, ஒரு காரியம் நடப்பதற்காக மாத்திரமல்ல, உயர்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், ஆமே, வியாகுலத்திலும் நெருக்கத்திலும் பசியிலும் பட்டினியிலும் வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் என் பிள்ளை என உத்தமமா பின்பற்றினபடினால அவனுடைய பலன் குறையாது. அவனே சாட்சி கொடுக்கிறார், அன்று எனக்கு இருந்த பலன் 40 இருந்த பலன் 80 இருக்கு. உத்தமமாய் பின்பற்றினான், அவன் ஜெயிச்சிட்டு இருப்பான். காரணம் வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. பெரிய விசுவாச வீரர்களா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல, ஆனா உண்மை உள்ளவர்களா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உத்தமம் என் இருதய, அதான் தாவீது சொல்ற உள்ளத்தில் உண்மை இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நல்ல கவனிங்க, தாவீது ஒரு பெரிய பாவம்ன்ட்டு வராரு, வந்துட்டு ஆராதனை நடக்கு. அதான் 81 சங்கீதம் கீழே சொல்லுவார், தகன பலிகளில் நீர் பிரியப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஆராதனை எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது, ஆராதனை கரெக்டாக வந்துடும், ஆராதனைக்கு பஞ்சமே கிடையாது, எல்லாரை விட சத்தம் போடுவோம், எல்லாம் செய்வோம். தாவீது உணர்த்தப்பட்ட பிறகு சொல்லுகிறான், இந்த வெளியே இது இல்லை, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவே. இங்க வந்து அப்பா பிதாவே மூணாவது பாட்டுல கொஞ்சம் அப்படி சொல்லி எடுத்தணும் அவர் அப்படி. இதுதான் தாவீது பண்ணிட்டு இருந்தார், பர்சேபாள்ட பாவம் செஞ்சுட்டு இந்த பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் நான் 7 துதிக்கிறேன், 3 நான் ஜெபிக்கிறேன் எல்லாம் சொல்றாரு, அங்க ஏக்காது. ஒப்னி பினேகாஸ், ஏலியின் பிள்ளைகள் பெலிஸ்தியர்கிட்ட தோற்கும் போது அவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கப்பட்டு இருந்தது. யோசுவா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் ஜெயித்தான், ஒப்னி பினேகாஸ் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தோத்தாங்க. நீங்க ரெண்டு, நான் இது ஆல்ரெடி ஒரு செர்மன்ல இங்க பேசியிருக்கிறதுனால நான் சொல்லல, நல்ல கவனிங்க. யோசுவா டீம் ஆர்ப்பரித்தார்கள், ஒப்னி பினேகாஸ் அவங்க ஆர்ப்பரித்ததை விட மகா சப்தம், அப்படிதான் பைபிள் இருக்கு, சத்தத்துக்கு குறைவு கிடையாது. ஆனா பெலிஸ்தியரின் கை வாங்கினது, காரணம் என்ன, அங்க கர்த்தர் இல்ல, உத்தம குணத்தில் அவர் பிரியப்படுகிறார். ஆபிரகாம் கிட்ட சொல்லுவாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அடுத்த வார்த்தை, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு என்ன வேணாலும் உனக்கு செய்ய முடியும்,
ஆனா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் அதை செய்தான். வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள், நெகேமியா 9:8-9 வசனங்களை வாசியுங்கள். நெகேமியா 9:8-9 வசனங்கள். அவன் ஆபிரகாமின் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. அந்த வேர்டை பைபிள்ல மார்க் பண்றவங்க இருக்கிறீங்கன்னா அந்த வேர்டை கண்டிப்பா மார்க் பண்ணுவீங்க. மார்க் பண்ணாதவங்க விட்டுருங்க, டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வாக்குத்தத்தங்களை மட்டும் அடிச்சு. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெலிஸ்தியர், எபூசியர், கிர்காசியனுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி. எத்தனை கூட்டத்தார் பாத்தீங்களா, வாக்கு தத்தத்துக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில தடையா நின்ற கூட்டத்தார பாத்தீங்களா. நமக்கு ஆனா சும்மா வச்சிருக்கு, ஓடி போய் எடுத்துக்கோன்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பி சொல்கிறேன், பரலோகம் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு தான் பிசாசானவன் தடையாக வருவான். அப்போ இத்தனை தடைகளை தாண்டி ஆபிரகாம் அதை சுதந்திரிக்கணும்னா ஆண்டவர் எதை திரும்பி பார்க்கிறார், அவன் இருதயத்தை அவருக்கு முன்பாக எப்படி வச்சு பார்க்கிறார், உண்மையுள்ளதாக கண்டு. இப்ப நான் ஜெயிக்கணும்னா என் இருதயத்துல உத்தம குணம் இருக்கணும், என் உள்ளத்துல உண்மை இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையுள்ளவனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உண்மை உள்ளவனா. மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எனவே கர்த்தர் ஆரோனோடும் மிரியாமோடும் வழக்காடுகிறார். என் பிள்ளைக்கு விரோதமாட்ட பேசுற கர்த்தர் வழக்காடுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் வழக்காடுவேன் சொல்றார். நல்ல கவனமா கேளுங்க, அவர் முதல்ல இப்ப என்ன பாக்குறாருன்னா, நான் என்ன ஒயிட் அண்ட் ஒயிட் கரெக்டா போட்டு இப்படி பார்க்க மாட்டார், என் இருதயத்தை தான் எடுத்து வச்சு பார்ப்பார். சாமுவேல்ட்ட சொன்னார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, என் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு எனக்குள்ள என்ன தேவை அப்படின்னா உத்தம குணம், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய இருதயத்தை நல்ல நேற்று செய்தியில் சொன்ன ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்றேன், என்னுடைய இருதயத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த கப்பலுக்கு அடித்தட்டு இருக்கிறது போல என் இருதயத்துக்கும் சில அடித்தட்டுகள் இருக்கிறது. அதற்குள்ளே என்ன இருக்கிறது, என்ன ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் எரேமியா 17 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். அடுத்த வசனத்தை உடனே சொல்லுங்க, கர்த்தராகிய நானே. அப்படின்னு என்ன அர்த்தம், வேற ஒருத்தனுக்கு முடியாது. அதனாலதான் தாவீது இப்படி ஜெபிக்கிறார், 139:1 சொல்றாரு, நீரனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். 139 கடைசியில் சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. இப்ப நான் துதிக்கிறேன், இப்ப நான் சர்ச்சில் இருக்கிறேன், இப்ப நான் ஆராதிக்கிறேன், இது இல்ல, எனக்கு உள்ள என்ன இருக்கோ, அதாவது இருதயத்தில் இருக்கிறது நிறைந்துதான் வெளியே வரும். ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஒரு காரியம் வெளிப்படுதுன்னா அதனுடைய உறைவிடம், அதனுடைய பேஸ் வந்து ஹார்ட் தான். அதனாலதான் தாவீது சொல்றார், நீங்க பாருங்க ஆண்டவரே, நீங்க பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்குப்பா. நான் ஆண்டவர் சமூகத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் மாத்திரமல்ல என் இருதயத்தின் நினைவுகள்,
நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்தில் சொல்லுகிற வார்த்தைகள் மட்டுமல்ல என் இருதயத்தின் நினைவுகள். இதை என்னைக்கு நாம அறிகிறோமோ அன்னைக்கு நாம அடுத்தவன் குறைய பார்க்கறத விட்டுட்டு நாம நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் இருந்தாச்சு, நியூ இயர் சர்வீஸுக்கு சொன்னேன். ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது, கரெக்டாக தசமபாகம் கொடுக்கறது, கட்டளை கீழ்ப்படுகிறது, இது அவனை எதுக்கு நேராக நடத்தி இருக்கிறது? அடுத்தவன் குறைய பார்க்கறதுக்கு நேராவா? இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிறவர்களை குறித்து கர்த்தர் ஒரு உவமையை சொன்னார். நான் நீதிமான் என்று நான் சொல்வதல்ல, என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சொல்லணும். நான் என் இருதயத்தை அறியணும். என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் இப்ப என்கிட்ட சொல்ல சொன்னா நான் ஒரு 40-60% மேக்சிமம் என்னால சொல்ல முடியும். அடுத்த 40% எனக்கு தெரியாது. இதை நம்ம புரியணும். எந்த ஸ்கேன் மிஷின்ல கொண்டு விட்டாலும் இதை பார்க்க முடியாது. இருதயம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள இருதயம் எவ்வளோ இருக்கும்னு அப்பா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய அப்படி கையை எப்படி பிடிச்சா இது என்ன சைஸோ இதுதான் இருதயம். இதுக்குள்ள தான் அவ்வளவு ஐட்டமும் இருக்குது. இது வரைகிறதுக்கே என்ன பாடுபடும். சயின்ஸில் இது வரைய சொல்லுவாங்க, ஆனால் நம்ம இந்த இருதயத்தை வரையாமல் சிலர் ஒரு அம்பையை வரைஞ்சிட்டு அது இருதயம்னு யார் சொன்னா இப்படியும் வரைஞ்சி விட்டுறது. இது பார்த்தாலே தெரியும் திருக்குள்ளதும் மகா கேடு. என்ன வேர்டு! இதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே. அப்ப அவரை தவிர வேற ஒருவருக்கும் எனக்குள்ள என்ன இருக்கு என்பதை சொல்ல முடிய தெரியும், வேற யாருத்தருக்கும் தெரியாது. இப்ப இதை நான் புரியணும். இன்னைக்கு நான் பாட்டு பாடணும், இன்னைக்கு நான் ஆராதித்த, இன்னைக்கு நான் ஒரு பாவம் பண்ணல அப்படின்னு நாளைக்கு நான் இப்படி இருக்கணும்னு கிடையாது. அதுதான் தாவீது சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அப்பா நித்திய வழியில என்ன நடத்துங்காண்டவரே, நித்திய வழியில என்ன நடத்துங்காண்டவரே, நித்திய வழியில என்ன நடத்துங்காண்டவரே. ஜெயிக்கணும்னா கர்த்தர் துணை நிற்கணும். கர்த்தர் துணை நிற்கணும்னா உள்ளத்துல உண்மை இருக்கணும். நான் இந்த ஒரு காரியத்தோட ஜெபிக்கிற கர்த்தருக்கு சுத்தமான கர்த்தர் அனுமதித்த மற்ற காரியங்களை வருகிற நாட்கள் கேட்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம்.